ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் பாட்டி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவங்களோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு புண்ணியஸ்தலத்தை தேடி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் நமக்கு நல்லாவே தெரியும். அதை பற்றியான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க வாங்க ட்ராவல் பண்ணலாம். முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எதனால் இறந்தாங்கன்றதே ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ஸாக இது நாள் வரைக்கும் இருந்த நிலையில், இப்போ எதனால் இறந்தாங்கன்றதே அவங்க பையன் வந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அம்மாவுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருந்தது நைட்டு, ஸோ அதனால தான் அவங்க படுக்கையிலே இறந்துட்டாங்க அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னிலேயும் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இப்போ என்னென்னா, நேற்று மாலை 6 மணிக்கு அவங்களுடைய இறுதி சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னும் சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு மயானத்தில் வந்து அவங்களுடைய எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு, அவங்களோட இறுதி சடங்கு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னும் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களோட அஸ்தியை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய புண்ணியஸ்தலம், அதாவது வந்து காசின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து காசிக்கு தான் வந்து போக போகிறாங்க அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரமணி அம்மாள் பாட்டி ரொம்பவே வந்து ஒரு பக்திகரமான ஒரு தெய்வீகமான ஒரு நபர். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து காசிக்கு தான் போவாங்க அப்படின்னும் நிறைய பேர் சொல்லி, ஏன்னா வந்து அவங்க சும்மா வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து காசிக்கு எப்படியாவது போயிட்டு வந்தோம்ப்பா, எப்படியாவது காசிக்கு ஒரு வாட்டியாவது போயிடணும், இன்னும் ஒரு வாட்டி நம்ம காசிக்கு போகாமல் இருக்கும், நிறைய பேர் காசிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நம்ம இன்னும் போகல, எனக்கு வந்து வயசாகிட்டே இருக்குது, காசிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்களாம். புனித ஸ்தலம்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே பக்தி மூடில் இருக்க ஒரு பாட்டி அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் சும்மா எதனா பேச்சுவாக்கில் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட, நான் இறந்துட்டால் கூட என்னோடய அஸ்தியெல்லாம் நீங்கள் வந்து காசி புண்ணியஸ்தலத்தில் போய் அப்பயாவது கரைச்சிருங்க, ஏன்னா வந்து எனக்கு அதுதான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்களாம். வீட்டில் அப்போவே எல்லாருமே திட்டுவாங்களாம், ஏன் இப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து முன்னாடியே வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து எல்லாமே விஷயமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது கூட அவங்களுக்கு எங்களுக்கு வந்து புரியலை, ஆனால் வந்து இப்போ யோசிச்சா தான் ஓ அதனால தான் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சோ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்களா என்னென்னு தெரியல. எல்லாமே வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நைட்டு போய் படுக்கும்போது கூட நம்ம ஹாஸ்பிட்டலே இருந்திருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவோம்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எங்களுக்கே ஒன்றும் இல்லை, நீங்கள் தைரியமாக போய் படுங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம். திடீர்னு பார்த்தா அப்படி ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்களோட அஸ்தி எடுத்துனாங்க புனிதஸ்தலமான காசி இல்லை ராமேஸ்வரம் அப்படி எதனா போய் ஒரு இடத்துல வந்து அவங்க அஸ்தி நாங்கள் கரைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கண்டிப்பாக ரமணி பாட்டி இது மூலமாக வந்து அவங்க ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியே ஒரு டிவோஷனலான ஃபேமிலியாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து நம்மளோட ரமணி பாட்டி ரொம்பவே டிமோஷனலானவங்களாம். ஏன்னா அவங்க கூட வந்து செட்டில் ஒர்க் பண்ணவங்க வந்து எல்லாருமே அவங்க சொன்ன விஷயம் அதுதான், அவங்க ரொம்பவே டிவோஷனலாகவங்க, தெய்வீக பக்தி கொண்டவர், ரொம்ப அதிகமான ஒரு நபர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புனிதஸ்தலத்தில் அவங்க கரைச்சிருந்தாங்க அப்படின்னும் போது அவங்க ஆத்மா கீழமாக சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரமணி பாட்டிக்குமே வந்து காசியில் தான் அவங்களோட அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆசையும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.